Hi friends, welcome back to our channel Vinayak Aari Creations. In a class 7 la nama paaka pora stitch buttonhole stitch. Class 7 la nama paaka pora buttonhole stitch. Inaiki buttonhole stitch vandu zari thread layum silk thread layum eppadi pollanradha video ku la poi paakalam. Vaanga. Ipo zari thread la dial ji brand da eduthiruken. Stitch eppadi pollanradha paakalam. Ipo indha maadhiri rendu line varanjukonga. Rendu line draw pannittu indha keela irukku pathingala line adhil irundhu na start pandren. Ulla irundhu thread edukuren. எடுத்துட்டு மேலே வர டிரா பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா லைனை அந்த இதில் இப்படி குத்தி இப்படி ஒரு ஸ்டிச்சு போடுறோம் ஸ்டிச்சு போட்டுட்டு இதை அப்படியே கீழே இறக்கி கொண்டு வரீங்க கீழே கொண்டு வரையில் இங்கனுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாட் வந்து ஃபார்ம் ஆகும் அதுக்கு கீழேயே இப்போ அதுக்கு கீழேயே ஒரு நாட் போடுறோம் சாரி லாக் போடுறோம் போட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு ஸ்டெயின் ஸ்டிச் எடுத்துட்டு அதே மாதிரி மேலே கொண்டு போய் மேல் லைனில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதை அப்படியே கீழே இறக்கி கொண்டு வரணும் டைட் பண்ணிட்டோன்னா இந்த நாட்டு ஃபார்ம் ஆயிரும் திரும்ப பக்கத்தில் அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சு மேலே கொண்டு போகிறோம் கொண்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச்சு ஒரு செயினு அதேமாதிரி மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்தோன்னா அங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆகும் அதுக்கு கீழே தான் நீங்கள் லாக் பண்ணணும் சைடில் மேலே வேற எங்கேயும் லாக் பண்ணக்கூடாது இங்கே எங்கே நாட் தெரியுதோ அந்த நாட்டுக்கு கீழே தான் லாக் போடணும் இப்போ ஒரு செயின் அதே மாதிரி மேலே கொண்டு போய் எடுக்கிறோம் திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச்சு இப்போ அதே மாதிரியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம் லாங்காக ஒரு செயின் அப்புறம் மேலே கோடு கொண்டு போகிறோம் அப்படியே கீழே இறக்கி அதுக்கு கீழேயே அந்த நாட் ஃபார்ம் ஆகிற கீழேயே ஒரு லாக்கு அதே மாதிரி கொண்டு போகணும் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம ஸ்டோன் செயின்லாம் தப்போம் ஸ்டிச் பண்ணுவோம் அதனால் பட்டன் ஹோல் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ பட்டன் ஹோல்லையே டபுள் பட்டன் ஹோலு அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கும் டபுள் பட்டன் ஹோலே வேறு மாதிரி இருக்கும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அதெல்லாம் இதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் வரும் இதை எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க இதே இதை பேஸ் பண்ணியே டபுள் பட்டன் ஹோல் வரும் அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பட்டன் ஹோல் பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் விடுறோமோ லாஸ்ட் வரை அதே டிஸ்டன்ஸையே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் அது பார்க்க ஒரே மாதிரி ஒன்று போல் இருக்கும் சைஸு நல்லாயிருக்கும் என்னன்னு தெரில வீடியோ வந்து கொஞ்சம் டல் ஆகிட்டே இருக்குது என்னன்னு தெரியலை அது அப்படியே கீழே கொண்டு வந்து இதுக்கு கீழே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழேயே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம் நம்ம இப்போது சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் எப்பயும் போல் டபுள் ஸ்ட்ரான்ஸ் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதே மாதிரி தான் நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் மேலே இதில் கொண்டு போய் கீழே இறக்கி அதுக்கு கீழே ஒரு லாக்கு செல்லில் அடிக்கடி அதுவாகவே கிளாரிட்டி கம்மியாகுது அது ஏன்னு தெரில இந்த மாதிரி எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம ஜரியில் போட்ட மாதிரியே தான் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஜரியோட சில்க் த்ரெட் தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஜரி த்ரெட்டை நல்லா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் ஈஸியாக வந்துடும் ஜரி த்ரெட்டு சாரி சில்க் த்ரெட்டு இது நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அகலமாகவே போட்டு காட்டுறேன் நீங்கள் கீழே டைட் பண்ணல த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க அதே மாதிரி ஹூக்கில் பிடிச்சும் இழுக்காதீங்க த்ரெட்டை இந்த மாதிரி உள்ளே தள்ளி இப்படி இழுங்க ஹூக்கில் பிடிச்சி இழுக்காதீங்க ஹூக்கில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா
சில்க் ரெண்டு வந்து சென்சிட்டிவா இருக்கும், சீக்கிரமே டேமேஜ் ஆயிரும், அப்புறம் கட் ஆயிரும். கொஞ்சம் ஸ்மூத்தாவே நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. நம்ம சிக்கு வருது அப்படின்னா எடுத்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டிச் பண்ணுங்க. இது சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சுக்கு பேரு குத்துறோம். எடுத்துட்டு குத்துறோம். இப்படி சுத்திட்டு இதை எடுத்துட்டு மேல குத்துறோம். இறக்கி இங்க ஒரு ஸ்டிச், இங்க குத்துறோம், சுத்துறோம், எடுத்துட்டு மேல ஒரு ஸ்டிச்சு இறக்குறோம். இங்க ஒரு நாட், சாரி லாக், சுத்துறோம், சுத்துறோம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. சில்க் த்ரெட் வரலை அப்படின்றனால தயவுசெய்து விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு சில்க் த்ரெட் வந்து வரும். பிகினர்ஸ்க்கு எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் அது. கண்டிப்பாக எனக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அதனால் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சில்க் த்ரெட் வந்து நல்லாவே ரொம்ப சூப்பராகவே வரும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து ரொம்ப அழகாகவே வரும் சில்க் த்ரெட்டு. இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஜரி த்ரெட்ல எப்படி போடலான்னு பார்த்தோம், ரெண்டாவது சில்க் த்ரெட்ல எப்படி போடலான்றதையும் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எப்படின்றத அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். தேங்க்யூ, பாய்.